ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இங்கே எல்லாரையும் நான் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் முதன் முதல்ல சுதந்திர இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த நாணயம் வந்து 1950 54 வரை அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் காயின் ஆகும். இந்த இது வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 11.7 கிராம் எடையுள்ள நாணயம். இது மெட்டல் பார்த்திங்கன்னா பியூர் நிக்கலில் செய்யப்பட்ட நாணயம், 1950 அச்சிடப்பட்ட நாணயம். டைமீட்டர் பார்த்தீங்கன்னா 27.9 mm இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.65 mm உள்ள நாணயம், வட்ட வடிவமான நாணயம். இதனுடைய முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அசோக சின்னம் பெரிய அளவில் அச்சிடப்பட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப்போஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ற எழுத்து வந்து எழுதப்பட்டிருக்கும். பெரிய உருவத்தில் அசோக சின்னம் இருக்கும். கீழே வந்து ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க, அது வந்து ஒரு அழகுக்காக போடப்பட்டதாக ஒரு ஸ்டார் வந்து போட்டிருப்பாங்க. இதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1954 வந்து பெருசாக அச்சிடப்பட்டிருக்கும். 1.5 பாதிங்க ரொம்ப பெருசாக இருக்கும். ரெண்டு பக்கம் வந்து கதிர்கள் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் இருக்கும். ஏக் ருப்பியான்னு போட்டிருப்பாங்க. இந்த நாணயம் வந்து பியூர் நிக்கலில் அச்சிடப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் 1 ரூபாய் நாணயமே இந்த நாணயம்தான். இது வந்து செக்யூரிட்டி எட்ஜுள்ள நாணயம். இது வந்து ஒரே ஒரு மின்ட்டில் தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த காயின் வந்து பாம்பே மின்ட்டில் மட்டும்தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. இப்போ இதனுடைய காயின் வேலையை பார்த்தீங்கன்னா 400 to 500 rupees வரைக்கும் என்னுடைய வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி காயின் உங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கலாம். அதே 1954 வச்சிடப்பட்ட காயின் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அது வந்து 3000 மேலே அதனுடைய வேல்யூ இருக்குது. இந்த காயின் இந்த 1 rupee இந்த டிசைனில் அச்சடிக்கிறதுக்கு முன்னால் இந்த 1 rupee காயினை பல வடிவங்களில் பல டிசைன்களில் அச்சிட்டு பார்த்தாங்க. பேட்டர்ன் டிசைன் சொல்லுவாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் காயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேட்டரில் அடிக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்டல் காயின்ஸுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 500,000 வரைக்கும் விலை போகுது. அந்த மாதிரி காயின் அச்சடித்து பார்த்துட்டு தான் அப்புறம் இந்த மாதிரி டிசைனை வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த மாதிரி காயினை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது இந்த காயின் வந்து எதுக்காக அச்சடித்தாங்க, எதில் எதனால் இதை இந்த காயினுடைய வடிவு இப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பெரிய அளவில் அச்சிடப்பட்ட இந்த காயின் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கலாம். இந்த காயின் இந்த மாதிரி காயின் வந்து யூஎன்சியில் கிடைக்கும் போது நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது பத்திரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காயின் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு காயின் கண்காட்சியில் போகும்போதோ இல்லை ஒரு நல்ல டீலர் கிடச்சி அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நல்ல காயின் வந்து இந்த மாதிரி காயின் வந்து நீங்கள் சேர்க்க முடியும். இது வந்து பி மின்ட், அதாவது ஒரே ஒரு மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட காயின் தான் இந்த காயின். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.